Welcome to this evening, first night of deliverance meetings. Amen. Understand, wherever Jesus went in the Bible, there was miracles. இயேசு எங்கெங்க சென்றாரோ அங்க அற்புதம் நடக்கிறத நாம கண்டிருக்கிறோம். Tonight his spirit is here. ஆவியானவர் இங்க இருக்கிறார். And the Bible says where the spirit of God is. ஆவியானவர் இருக்கிற இடத்துல there is freedom. அங்க ஒரு விடுதலை உண்டு. Amen. Amen. Tonight it doesn't matter what is the condition of your life. உம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. It doesn't matter what kind of sickness you have. நீங்க எந்த வியாதியோட வந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க. It doesn't matter how impossible things may seem. இத காரியங்கள் நடக்குமா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். All things are possible with Jesus. انا கர்த்தருக்குள்ள எல்லாம் நல்லா நடக்கும். Amen. Amen. As you hear the word of God. ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும் பொழுது believe. நம்புங்க விசுவாசிங்க. Amen. As you believe. நாம விசுவாசிக்கும் பொழுது it is the key to your miracle. அற்புதத்துக்கு அது பெரிய திறந்த கொடுக்கிற சாவி. Hallelujah. 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 Amen. This evening we are truly privileged to have a wonderful man of God with us. நம்ம மத்தியில தேவதாசன் நம்ம மத்தியில இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். For the last 27 years he has been coming to this land for one purpose. கடந்த 27 வருஷங்களாக இந்த தேசத்துக்கு வந்து நல்ல சாட்சியா இருந்திருக்கிறார். He has come here to pray for the blessing of Singapore. அவர் இந்த வாட்டி வந்தது இந்த 27 வருஷம் வந்தது இந்த தேசத்துக்காக ஜெபிக்கவர் இந்தியர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு வந்திருக்கிறார் Amen. Amen. And tonight as he delivers the word. இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கும் பொழுது I want you by faith to receive it. விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்க Amen. 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 Tonight Jesus will speak to you. ஆண்டவர் பேசுவார் Amen. Amen. So let's put our hands Amen. together. Let's raise up to our feet. Come on, let's welcome the man of God. வரவேப்போமாக பெரிய கைத்தொடரோடு வரவேன். இனிதான நாமத்தினாலே முதலாவதாக என்னுடைய அன்பின் வார்த்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். மெய்யாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத என்னை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு உடைய ஊழியக்காரனாக வைத்து உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளை நினைத்து பார்த்து தான் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த கூட்டத்தை மிக ஒழுங்காக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிற சிங்கப்பூர் இந்தியன் சர்ச்சஸ் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் என் நன்றியையும் என் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சிங்கப்பூர் ஜீசஸ் ரெடீம்ஸ் கமிட்டிக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய மகிமை பலமாய் இறங்கி வருகிறபடி நான் வாயிலே தர இயேசுவே என்னை தொடோ இயேசுவே அற்புதம் நடக்கட்டும் கேட்க அற்புதம் நடக்கிறது. Thank you Lord. Thank you Lord. இந்த பிரசனம் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கி வருகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிறபடியினால் பலத்த அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அனைவருடைய கட்டுகள் தெரிபடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கலங்காதே மகளே. அற்புதம் செய்வாரே இயேசு. அற்புதம் செய்வாரே சகோதரி. அற்புதம் செய்வாரே அற்புதம் செய்வாரே ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை பொரிந்தன வார்த்தைகள் சுவாமி. இந்த கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அவர் தம் ஜனத்தை சந்தித்தார். அன்று உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறபடியினால் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் பேர் பேராக சந்தித்து அவருடைய துக்கங்களை மாற்றி அவருடைய மகிழ்ச்சியோடு நீ அனுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆவியானவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். உட்காரும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை நான் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாக பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அநேக நாம் சபைக்கு கூட போகலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெளிவாய் சொல்லுகிறது? இல்லை, எல்லா மதத்தினரும் இன்றைக்கு அவருடைய கோயிலுக்கு போகத்தான் செய்கிறார்கள். இந்து மக்கள் அவருடைய ஆலயத்திற்கு போகிறார்கள், இஸ்லாமியர்கள் அவருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். அதே போல் நாமும் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் போகிறோம், கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் யார்?
அதை நாம் சரியாக அறிந்து கொண்டாலே நாம் எதிர்பார்க்கிற சுகம் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தான் வேதத்தில் இருந்து ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 21:10 நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:10 நாம் வாசிக்க கேட்போம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே வருகிற பொழுது அந்த வசனத்தை கவனமாக தியானித்து பாருங்க. நகரத்தார் யாவரும் அவரை பார்க்க கூடி வந்தார்கள். எருசலேம் பட்டணத்திலே அந்த நாட்களிலே யூதர்கள் மாத்திரம் அல்ல, பல மத நம்பிக்கை உடையவர்கள் அந்த எருசலேம் பட்டணம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் இருந்தார்கள், அரேபியர்கள் இருந்தார்கள், பலவிதமான மத நம்பிக்கையுடைய பல தேசத்தை சார்ந்த மக்கள் எருசலேமை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிற பொழுது, அவர்கள் இயேசுவை பார்க்க வந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பினது. அந்த கேள்வி என்ன? ஹூ இஸ் ஜீசஸ், இயேசு யார்? அந்த கேள்வி எழும்பினது. அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக சொன்னார். முதலாவதாக அவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். நாம் தேடி வந்திருக்கிற இயேசு யார்? அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன்? அதை ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற சுகத்தை, விடுதலையை சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நாம் ஏன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ளாதபடினால் தான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அநேகர் சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை. ஏதோ ஆலயத்திற்கு போகிறோம், ஏதோ ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கிறோம், ஏதோ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அவ்வளவுதான். எல்லா மதத்தினரும் போவதைப் போல நாமும் ஆலயத்திற்கு போய் வருகிறோம். அந்த உணர்வோடு கூட அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை வாழ்கிறபடினால் தான் இயேசுவை நாம் சரியாக அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை. முதலாவதாக இயேசுவிடத்தில் இருந்து ஒரு அற்புதம், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் யார் என்பதை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகம் முழுவதும் இயேசு யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன், அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேதம் முழுதும் அதை குறித்து தான் எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இன்னை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன். ஆண்டவர் உங்களோடு சொல்லும்படியாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 145:9 நாம் வாசிக்க கேட்போம். 145:9 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. எல்லா கிரியையும் உள்ளது. எனக்கு கர்த்தர் வேதம் அழக இயேசு யார் வேதம் சொல்லுது, கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர் தேவன். அது ஆங்கில வேதாகமத்தை நான் வாசிக்கிற பொழுது மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. த லார்ட் இஸ் குட் டு ஆல், த லார்ட் இஸ் குட் டு ஆல் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உன்னை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மாத்திரம் நல்ல ஒரு தேவன் என்று வேதத்திலே எழுதப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக இந்த உலகத்துக்குள்ளே வரவே இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவளாக இருந்தால் நான் ஆசீர்வதிப்பேன், நீ வேறு மதமாக இருந்தால் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லும்படியாக இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வரவில்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, த லார்ட் இஸ் குட் டு ஆல். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவர்களாக இருக்கலாம், இயேசுக்கு மதம் முக்கியமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் வந்திருப்பாரானால் இன்றைக்கு அருமையான சகோதரர் மோகன் சராசரசோ இல்லை நானோ, அருமையான தம்பி சாமோ இன்றைக்கு ஆண்டு ஆண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. காரணம், இயேசுவை அறியாத குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவர்கள், இயேசுவை நாங்கள் வெறுத்தவர்கள். ஆனால் இயேசு எங்களை நேசித்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அற்புதங்களையும் விடுதலை கொடுத்தபடினால் தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீ இந்துவாக இருக்கிறாய், நீ என்னை ஆராதிக்காதபடினால் உனக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது என்று சொல்லி இயேசு அன்னைக்கு சொல்லி இருப்பாரானால், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யாமல் இருந்திருப்பாரானால் இன்றைக்கு நான் அவரித்த பிரசங்கம் பண்ணி இருக்கவே முடியாது. அப்ப இயேசு யார்? அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு தேவன். எல்லாரும் என்ன, அவர் எல்லாருக்கும் தயவு பாராட்டுகிற ஒரு தேவன். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நீ வேதத்தை வாசித்து பாருங்கள்.
அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். எந்த மதமாக இருக்கட்டும், அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நன்மை செய்யும்படியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு அற்புதம், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இயேசுவை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வியாதி காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் போராட்டமாக இருக்கலாம், இல்லை பிசாசுடைய போராட்டங்களாக இருக்கலாம், ஐயா வேலையில் வேதனையாக இருக்கிறது, எனக்கு பிஆர் கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனையோடு கூட இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காகத்தான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்து இந்த இடத்துல வரவில்லை, உங்களை ஆசீர்வதிக்க இயேசு சித்தம் வைத்தபடினால் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினபடினால் அவர் தான் இன்றைக்கு உங்களை இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்த உங்களை ஆண்டவர் வெறுமையாக அனுப்பப் போவதே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதம். நீ வேதத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன? ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதை குறித்து தான் இன்றைக்கு நான் மிக சுரக்கமாய் மூன்று காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இயேசு உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால், முதலாவதாக இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் என்ன? ஒரு வேதத்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 7:1-4 நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அங்கே 100 அதிபதியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தான். அவனுடைய வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்பது அந்த மனுஷனுடைய விருப்பமாக இருந்தது. அவன் சொல்ல, என் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், இயேசு அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவரிடத்தை போய் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அவனுடைய மன விருப்பத்தின்படி அவன் வேண்டிக் கொண்டபடியே இயேசுவின் வேலைக்கான சுகமாக்கினார் என்று சொல்லி வேதம் அழகாக சாட்சி கொடுக்கிறது. ஆனால் இந்த சுகத்தை, இந்த அற்புதத்தை அந்த வேலைக்காரனுக்கு இயேசு கொடுப்பதற்கு முன்பாக அவனை குறித்து வேதம் அழகாக ஒரு சாட்சி கொடுக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 7:4 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் பாத்திரனாயிருக்கிறான். லார்ட், ஹி டிசர்வ் ஃபார் இட். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான். லார்ட், ஹி டிசர்வ் ஃபார் இட். லார்ட், நீர் அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் தகுதியுடைய மனிதனாக இருக்கிறான், பாத்திரவானாக இருக்கிறான். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவன். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவதாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுடைய பாத்திரங்களாக, அவர் விரும்புகிற பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உன சுகமாக்குவேன், எனக்கு காணிக்கை கொடுப்பாயா, 1,000,000 காணிக்கை கொடுப்பாயா? நம்முடைய தேவன் பொன்னையோ வெள்ளியோ பணத்தை கேட்கிற தேவன் கிடையாது. பணத்தை கொடுத்து சுகத்தை பெற முடியாது. இயேசுபடத்தில் எந்த ஒரு காணிக்கை கொடுத்து சுகம் பெற முடியாது. ஆண்டவர் கேட்கிறார், நீ முதலாவது தகுதி உடைய பாத்திரமாக மாற வேண்டும். நீ வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. மத்திய 15:22-28 வாசித்து பாருங்க. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தாள். ஆண்டவரே, என் மகள் கொடிய பிசாசனால் வேதனைப்படுகிறாள், என் மகளை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, சன் ஆஃப் டேவிட், ஹவ் மெர்சி ஆன் மீ. தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இறங்கும். அந்த சகோதரி இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாள். வேதம் வாசிப்பாருங்க.
வேதம் அழகாக சொல் இயேசுவை குறித்து வாசிக்கிற பொழுது இயேசு அழகாக சொன்னார், என் நாமத்தினால் எதை கேட்டால் நான் கொடுப்பேன். அது தேவனுடைய வாக்கு தத்துவம். என் நாமத்தில் எதை கேட்டால் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். இந்த சகோதரி சொல்கிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவள் ஜெபம் பண்ணுகிறாள், என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், ஐயோ என் மகள் படுகிற வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆண்டவர் என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் யார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் அழகாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தேவன். இந்த மகள் ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுகிறார், என் மகளுக்கு இறங்கும். வேதத்தை வாசித்து பாருங்க, இயேசு பிரயுத்தரமாக அவளுக்கு பதிலே சொல்லவே இல்லை, அவளுக்கு ஒரு பதில் சொல்லவே இல்லை. அவள் கதறுகிறாள், ஆண்டவரே இரக்கம் செய்யும், நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன், நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், கதறுகிறாள். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்க, இயேசு அவளுக்கு பதிலே சொல்லவே இல்லை. தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்ப்பில்லானால் அப்படி சீஷர்கள் பரிந்து பேசுகிறார்கள், ஆண்டவரே ஏதாவது சொல்லும், டூ சம்திங் ஃபார் ஹர், ஏதாவது செய்யும் ஆண்டவரே. கதறிக்கொண்டே வருகிறாளே, நீ ஜெபத்தை கேட்கிறவே, நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன், எதை கேட்டால் கொடுப்பேன் சொன்ன தேவன் அல்லவா. அவள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது செய்யும், ஏதாவது பதில் கொடும். சீசர்கள் கூட பரிந்து பேசினார்கள். வேதத்தை வாசித்து பாருங்க, இயேசு அப்பொழுதும் பதிலே சொல்லவே இல்லை. சீசர்கள் பரிந்து பேசியும் இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யவே இல்லை. தெளிவாக அறிந்து கொள்ளுங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்ணின அற்புதம் நடக்கும். இல்லை, ஆண்டவுடைய பாத்திர தேவன் தெரிந்து கொள்ள பாத்திரமாய் நாம் மாறாவிட்டால், அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரமுள்ளவா மாறாவிட்டால், எத்தனை வரம்பற்ற ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நீங்கள். அப்ப ஆண்டவர் ஊழியக்காரர்கள் அவனுடைய சீசர்கள் பரிந்து பேசியும் இயேசு அவளுக்கு பதிலே சொல்லவே இல்லை. அந்த தொடர்ந்து வைத்த வாசித்த மீண்டும் அவள் கேட்கிற, ஆண்டவரே இரக்கம் செய்யும். இயேசு அப்பள ஒரு வார்த்தை அழகாக சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொன்னார். அப்படி அர்த்தம் என்ன, நீ பாபத்தில் வாழ்ந்து கொண்டு உன் பிள்ளையை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும், இந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி இல்லாதபடி இருக்கிறாயே, நீ பாத்திரமாக இல்லாதபடி இருக்கிறாயே, நீ தகுதி இல்லாத உனக்கு நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். பிள்ளைகள் அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நீ பாபத்தில் வாழ்ந்து கொண்டு என் மகளை ஆசீர்வதியும், என் மகளுக்கு அற்புதம் செய்யும் என்று சொன்னால் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும், நீ முதலாவதாக தகுதி உடைய பாத்திரமாய் மாற வேண்டும். இன்னைக்கு தெளிவாக இறந்து கொள்ளுங்க, இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார்ந்து கழுகிறீர்கள். எனக்கு ஊழியத்தின் பாதையிலே அநேக பெற்றோர்கள் வருகிறார்கள், நீ எங்கே போனாலும் குடும்பத்தில் சொல்லுகிற வார்த்தை அநேக குடும்பமாக சந்திக்கிறார்கள். சொல்லுகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, பிள்ளைகளுக்காக அழுகிறார்கள். பிரதர் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைகளை நினைத்து தான் கலக்கமும் வேதனையாக இருக்கிறது, ஐயோ பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். நீங்க அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கதறி வேதனைப்படி பார்க்க முடிகிறது. ஏன், வேதம் தெளிவாய் சொல்லுகிற, ஆண்டவர் சொன்னார், நீ செய்த பாவம் இன்னைக்கு உன் மகள் மீது சாபமாய் வந்திருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நீ பாபத்தில் வாழ்ந்தாய் அல்லவா, அது எப்படி அதுதான் இன்றைக்கு அந்த மகள் மீது சாபமாய் வருகிறது, எப்படி ஆசீர்வதிக்க முடியும். உன்னை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், பெற்றோர் செய்கிற பாவங்கள் பிள்ளைகள் மீது சாபமாய் வரும், பின்பு அதனுடைய பிரயோஜனம் கிடையாது. பெற்றோருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்குமானால் உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார், அதுதான் வேதம். ஆண்டவர் அழகாய் சொன்னார், அந்த சகோதரி அழுகிறார், ஆண்டவரே உண்மைதான், உண்மைதான், நான் பாபத்தில் வாழ்ந்தவள் தான், ஆனால் மேஜை துணுக்க நாய்க்குட்டிகள் தின்னுமே, நீர் இரக்கமுள்ளவராயிற்றேன், நீர் மன்னிக்கிற தேவனாயிற்றேன், நீர் எனக்கு இரக்கம் செய்ய பாபத்தை மன்னியும். அப்படி என்றைக்கு தன் பாபத்தை அறிக்கை இட்டாலும் இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே இப்படி தகுதியுடைய பாத்திரம், நான் பாவிதான், என் பாவத்தை மன்னியும், ஐயோ நான் தவறு செய்தேன், என் தவறின் நிமித்தமாய்த்தான் இந்த வியாதி எனக்கு வந்தது, நான் தவறு செய்தேன், இந்த தவறின் நிமித்தமாக என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வேதனை வந்திருக்கிறது, என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போராட்டம் வந்திருக்கிறது, நான் செய்த பாவம், நான் செய்த தவறு என்று சொல்லி எப்பொழுதும் மனிதன் தன் தவறை உணர்ந்து கொள்ளுகிறானோ, அந்த தவறை அறிக்கை இடுகிறானோ, அப்பொழுது தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது தேவன் விரும்புகிற ஒரு காரியமே என்ன,
ஆண்டவன் முதல் நாம் அதுக்கு தகுதி உடைய பாத்திரங்களாக மாற வேண்டும். அநேக நினைக்கிற காரியம் என்ன, பாவம் என்றால் என்ன, குடிப்பது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், கொள்ளையடிப்பது பாவம், திருடுவது பாவம் என்று சொல்லி அநேகர் பாவத்திற்கு ஒரு வரமுறை வைத்து விடுகிறார்கள். இதுதான் பாவம் என்று சொல்லி. உண்மைதான், குடிப்பது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் பாவத்திலேயே பிரதானமான ஒரு பாவம் இருக்கிறது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:19 வாசித்து பாருங்க. அங்கு ஆண்டவர் வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் அதை அழகாய் சொல்லுகிறார். நல் மனசாட்சியை கெடுத்தார்கள். இமனேயும் அலெக்சாண்டரும் தங்களுடைய நல் மனசாட்சியை கெடுத்தார்கள். அவளை சிச்சிக்க முடியாத சாத்தாண்டிய கரத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, பாவத்திலே பிரதான ஒரு பாவம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் தன் மனசாட்சியை வஞ்சிக்கிறானோ அது பயங்கரமான ஒரு பாவம். எந்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லா மதமும் ஏற்றுக்கொள்ள காரியம் என்ன தெரியுமா? மனிதனுக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது. மனசாட்சி எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தெளிவாக அறிந்து கொள்ளுங்க, தேவன் எங்கே பேசுகிறார்? நீங்கள் அநேகர் பேச ஊழியக்கார் கூட சொல்லலாம், ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்கே பேசுவார்? மனதோடு மனசாட்சியோடு பேசுவார். என் மகள் இப்படி பிரச்சனையோடு வந்திருக்கிறார், என் மகன் பிரச்சனை வந்திருக்கிறார். தேவன் பேசுகிற இடம் நம்முடைய மனதிலே பேசுவார், நம்முடைய உள்ளத்திலே பேசுவார். ஆனால் ஒரு மனிதன் தன் மனசாட்சியை வஞ்சிக்கிறான். மனசாட்சியை வஞ்சிப்பது தான் இருக்கிறதே பயங்கரமான ஒரு பாவம். யோசித்து பாருங்க, ஒரு குடிகாரன் குடிக்கிற பொழுது அவன் குடிப்பதற்கு முன்பாக அவன் மனசாட்சி பேசுகிறது, இது பாவம். நீ குடிப்பது பாவம் என்று சொல்லி அந்த மனசாட்சி மானும் பேசுகிறது. ஆனால் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறான். அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்காதபடி துணிகரமாய் குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கேதான் பாவம் உருவாக்கப்படுகிறது. ஒரு விபச்சாரம் செய்கிற பொழுது அந்த மனசாட்சி பேசுகிறது, நீ செய்கிறது பாவம், நீ விபச்சாரம் செய்யாது, அருவறுப்பான காரியம் என்று சொல்லி மனசாட்சி தான் முதலாவது பேசுகிறது. ஆனால் நாம் மனசாட்சியை கடினப்படுத்தி துணிகரமாய் செய்கிறோமே, அங்கேதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். வேதம் அதை குறித்து மிக தெளிவாய் சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் தன் மனசாட்சியை வஞ்சிக்கிறானோ, தேவன் பேசுகிற பொழுது தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறானோ, அங்கேதான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில தடைப்பட்டு போய் விடுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், அதான் பவுல் சொல்லுகிறார், மனசாட்சியை வஞ்சித்தார்கள், சாத்தாண்டிய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். பிசாசு அங்கே உள்ளே வந்து விடுகிறான். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிசாசு ஏன் போராடுகிறான்? ஏன் உங்கள் குடும்பத்தில் போராட்டம் வருகிறது? ஏன் மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது? ஏன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டம் வருகிறது? நீங்கள் மனசாட்சியை வஞ்சிக்கிற பொழுது சாத்தான் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அது வேதம் தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு, நம் ஆண்டுடைய பாத்திரமாக இல்லாதபடிக்கு சாத்தான் அங்கே தடை செய்து விடுகிறான். அது வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ முதலாவதாக உங்கள் மனசாட்சியை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் மனசாட்சிக்கு செவி கொடுக்கிறோமா? பல முறை ஆண்டவர் உள்ளத்தோடு பேசுகிற பொழுது, மகளே நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ என் பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொன்னாலும் நாம் இருதயத்தை கடினப்படுத்துகிறோமே. அந்த கடினப்படுத்த நிமித்தமாய்த்தான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடிவதே கிடையாது. நான் அநேக சம்பவங்களை நான் சொல்லவும் முடியும். யோசித்து பாருங்க, யோவான் 5:5-7 நீங்கள் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்ற குளத்தின் அருகில் வருகிறார். அங்கே வருகிற 38 வியாதி உள்ள மனுஷனை சுகமாக்கும்படியாக தேவன் வந்தார். இயேசு வந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், மகனே நீ சொஸ்தம் அடைய விரும்புகிறாயா? நீ சொஸ்தம் அடைய விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வி தான் கேட்டார். 38 வியாதி உள்ள மனுஷன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் என்ன சொல்லியிருக்கிறான், ஆண்டவரே 38 அதற்காகத்தான் காத்திருக்கிறேன், நான் சுகமடைய விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் போதும். ஆனால் வேத்த வாசி பாருங்க, அந்த யோபான் 5:7 அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்படி அர்த்தம் என்ன? இன்னும் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். 38 உதவி செஞ்சிருப்பாங்க, அவன் குடும்பத்தார் 1-2 உதவி செய்திருப்பார்கள். எவ்வளவு காலம் அவர்கள் இதுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது.
ஆனா யோசித்து பாருங்க, ஆண்டவரே என் பாவம் இந்த வியாதி எனக்கு கொண்டு வந்தது, ஆண்டவர் என்னை மன்னித்து சுகமாக்கும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதலுக்கு என்ன இருக்கிறது, இன்னும் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற உணர்வு தான் இருக்கிறது. இன்றைக்கு அன்னையுடைய வாக்கள் ஏன் ஆசீர்வாத தடையாக இருக்கிறது, நாம் செய்த தவறு நமக்கு உணர்வு வருவது கிடையாது. அவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை, இவங்க தான் இந்த பிரச்சனை கொண்டு வந்தாங்க, இவங்களால தான் எனக்கு இந்த போராட்டம், இவங்க தான் எனக்கு இதை பண்ணிட்டாங்க என்று சொல்லி மற்றவளை குறை சொல்லி கொண்டு இருக்கிற வரையும் அற்புதங்களை பெற முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே வேதத்தை வாசி பாருங்க, அது யோவான் 5:14 சொல்லுகிறது, மீண்டும் இயேசு கிறிஸ்து அவனை தேவாலயத்தை சந்திக்கிற பொழுது அவர் சொல் அந்த வியாதிக்கு காரணம் என்ன, அங்கே இயேசு அழகாக சொல்லுகிறார், நீ சொஸ்தம் அடைந்தாய், இனி அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்ப இந்த வியாதிக்கு காரணம் என்ன, மற்றவள் அல்ல, நீ செய்த பாவம், நீ செய்த பாவம். அதை உணராதபடிக்கு அவர்கள் சொன்னார்கள், அவர்களால் தான் பிரச்சனை, இவர்களால் தான் பிரச்சனை சொல்லி கொண்டு இருக்கிறாயே, அதனால் தான் 38 நீ விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறாய். அப்ப நல்லா அறிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையிலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நாம் தகுதி உடைய பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அநேக நினைக்கிற காரியம் என்ன, நான் ஆலயத்திற்கு போகிறேன், நல்லா ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாவம் கொடுக்கிறேன், குடும்பமாக ஃபேமிலி ப்ரேயர் இருக்கிறது, இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரதர் கரெக்ட், நான் நல்லா இருக்கிறேன்னு ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயராக நான் போயிடுறேன், முழு ஜபமாக நான் போய் பங்கெடுக்கிறேன், தசமபாவத்தை ஒழுங்காக கோயில் ஆலயத்துக்கு நான் கொடுத்து விடுக்கிறேன், ஊழியத்தில் பங்கெடு எல்லாம் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? வேதம் அது அதற்காக சொல்லுகிறது பாருங்க, நாம் என்ன நினைக்கிறோம், பக்தி என்பது என்ன, ஆலயத்துக்கு போவது, காணிக்கை கொடுப்பது, கூட்டத்தில் பங்கெடுப்பது மாத்திரம் அல்ல. வேதத்தை நல்லா வாசி பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:2 வாசி பாருங்க, கொர்நேலியு என்ன மனிதனை குறித்து வேதம் அழகாக சாட்சி கொடுக்கிறது. வேதம் அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன், வேதம் தேவ பக்தி உள்ளவன், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறாராம், எப்பொழுதும் ஜபம். அந்த வசனம் அருமையான வசனம், தேவ பக்தி உள்ளவன், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவன், தான தர்மங்கள் ஆண்ட விரும்புகிற காரியம், தான தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்கிறான், குடும்பமாக ஜெபம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது குடும்பமாய் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். அவனுடைய சுவாபத்தை பாருங்க, நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்யும் நல்ல இருதயம், ஆலயத்தை நேசிக்கிறார், ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறார், குடும்ப ஜெபம் பண்ணுகிறார், தனி ஜெபம் பண்ணுகிறார், எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றையும் இருந்துச்சு. நாம் நினைக்க அது பக்தி என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, தேவதூதன் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ செய்கிற தான தர்மங்கள் நல்ல காரியம், நீ தனியாக ஜபம் பண்ணுகிறாய், உன் ஜபம் எனக்கு பிரியமாய் இருக்கிறது, நீ குடும்பமாய் ஜபம் பண்ணுகிறாய் நல்ல காரியம், நான் விரும்புகிறபடி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நீ அள்ளி கொடுக்கிறாய், எல்லாம் நல்லது. ஆண்டவர் சொன்னார், ஆனால் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது, நீ இன்னும் சரிபட வேண்டும். ஆண்டவர் அழகாக பேசினார், இவ்வளவும் செய்கிறான், தேவன் விரும்பி செய்கிறான், பின்பு ஏன் அவனை ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:14 வாசித்து பாருங்கள், அங்கே ஆண்டவர் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, தேவதூதன் இறங்கி சொன்னான், கொர்நேலியும் எல்லாம் எனக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு காரியம், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும், நீ வைத்திருக்கிற தான தர்மங்கள், நீ செய்கிற ஜபத்தை வைத்து என்னுடைய சமூகத்துக்குள்ள வர முடியாது, நீ ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நல்லா அறிந்து கொள்ளுங்க. யோதியே நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பக்தி என்பது எல்லாருக்கும் பக்தி இருக்கிறது, நான் மாத்திரம் ஆலயத்திற்கு போகவில்லை, இந்து மக்களும் ஆலயத்துக்கு போகிறார்கள், இந்து மக்களும் பக்தியாக இருக்கிறார்கள், அவங்களும் குடும்பமாய் ஆலயத்துக்கு போகத்தான் செய்கிறார்கள், இந்து மக்களும் தான தர்மங்கள் பண்ணத்தான் செய்கிறார்கள். வேதம் எல்லாம் எல்லாம் யோசித்து பாருங்க, யார் செய்யலை, எல்லாருமே செய்கிறார்கள், அதுதல்ல பக்தி. ஆண்டு பக்தி என்பது என்ன, ஆண்டவர் சொல்றார் நீ ரட்சிக்கப்பட வேண்டும், அர்த்தம் என்ன, நீ என்ன செய்தாலும் ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா, நீ என்னுடைய மகன், நான் இறைவனாக இருப்பது மாத்திரம் அல்ல, உன்னுடைய என் மகனாக மகளாக நான் வாழ்க்கை விரும்புகிறேன், என் மகன் என் மகளிர் உறவுகளை வருகிற பொழுது உனக்கு உரிமை இருக்கிறது, என்னிடத்தில் போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நீ என்ன கேட்டாலும் கொடுக்க முடியும், காரணம் நீ என்னுடைய மகனாக மாறின பின்பு, என் மகளாக மாறின பின்பு எனக்கு இருக்க சகல ஆசீர்வாதங்களையும் உனக்குரியது தானே, நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும், நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
அதைத்தான் கொர்நேலியுக்கு சொல்லுகிறார், உன் தான தர்மங்கள் அல்ல, நீ ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய மகன் மகள் என்ற உணர்வுக்குள்ள வர வேண்டுமானால் நீ முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. நீங்கள் ஆலயத்தை நேசிக்கலாம், கர்த்தருக்காய் கொடுக்கலாம், குடும்பமாய் ஜெபம் பண்ணலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் யாருக்குள்ளே வருகிறதோ அவர்கள் தான் தகுதியுடைய பாத்திரம். அவர்கள் கேட்கிற நன்மைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தெளிவாய் சொன்னார், முதலாவதாக என்னுடைய பாத்திரமாக அவளை மாற சொல்லி அவளை விரும்புகிற அற்புதங்களை இன்றைக்கு நான் செய்வேன். நாம மனம் திரும்பாதபடிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிற வரையும், மனசாட்சியை வஞ்சித்து நாம் போராடி கொண்டு இருக்கிற வரையும் நம்மால் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் அநேக சம்பவங்களை நான் சொல்ல முடியும். கர்நாடக மாநிலத்திலே தும்கூர் என்ற ஒரு இடத்திற்கு நான் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு நாள் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடி வந்திருந்தார்கள். ஒரு நாள் கூட்டம், அல்லாம் தேவடைய வார்த்தையை நான் பந்து கொண்டிருந்தேன். செப நேரம் வந்த பொழுது ஜனவுடைய விடுதலைக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆவியான பேர் ஒரு காரியத்தை தெளிவாக என்னோட பேசினார். இந்த கூட்டத்தின் பின்பகுதியிலே ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட வியாதி, அந்த வியாதிக்காக அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நான் அவனை சுகமாக்க விரும்புகிறேன். இயேசு சொன்னான், நான் அவனை சுகமாக்க விரும்புகிறேன், ஆனால் அந்த வியாதி எதனாலே வந்தது, ஏன் அந்த போராட்டம் வந்தது என்பதை நீ அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் நிமித்தமாக துணிகரமாக தன் மனசாட்சியை வஞ்சித்து அநியாயமாய் ஒரு குடும்பத்தை குறித்து பேசினான். அந்த குடும்பம் செய்யாத காரியத்தை அந்த குடும்பத்தார் செய்தாங்கன்னு சொல்லி துணிகரமாக அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தும் அந்த காத்தை செய்தான். அவன் நிமித்தமாய் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பம் இன்றைக்கு தலை குனிந்து போய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் அன்பு தெளிவாக பேசினார், இவன் துணிகரமாக அந்த காத்தை செய்தான். அந்த நிமித்தமாக அந்த வியாதி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறான், நான் அவனை சுகமாக்க விரும்புகிறேன், தன் தவறை உணர்ந்து மனசாட்சி நான் பேசுகிறோம் துணிகரமாய் செய்தானேன், அந்த தவறை உணர்ந்து இன்றைக்கு என் சமூகத்தில் வருவானானால், மன்னிப்பு கேட்டு வருவானானால் நான் அவனுக்கு இரக்கம் பாராட்டுவேன், சொல்லி அவனுடைய வியாதியை கத்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தான். அவன் கைகள் பாதிக்கப்பட்டு அவர் கட்டுகளோடு வந்திருக்கிறான், வேலை செய்ய முடியாது, பல காலங்களாக அந்த போராட்டத்தோடு வந்திருக்கிறான். நான் இப்போ அவன் தொட்டு சுகமாக்குவேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினேன். கூட்டம் முடிந்த முறை சாட்சிக்கு அடைத்த பொழுது அநேகர் மேடைக்கு ஓடி வந்தார்கள். அப்பொழுது சகோதரர் ஓடி வந்தார், அழுது கொண்டே சாட்சி கொடுத்தார். கைகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெல்ட் எல்லாம் போட்டு வச்சு அதெல்லாம் அவிழ்த்து கொண்டு வந்தார், அழுதார். நான் தான் அந்த சகோதரன், என் நிமித்தமாக குடும்பமே பாதிக்கப்பட்டது, துணிகரமாக நான் சொன்னேன், அவர்கள் மேல் கசப்பை நிமித்தமாக அந்த குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பம் செய்யாத காரியத்தை துணிகரமாக நான் தான் செய்த பேசினேன், என் நிமித்தம் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு தலை குனிந்து போய் நிற்கிறார்கள். அழுதார், நான் செய்த பாவம், அதுக்கு பின் தான் அந்த வியாதி என் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தின் பாவத்தை அறிக்கையிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஐயோ நான் இருதயத்தை வஞ்சித்தபடி செய்துவிட்டேனே, இந்த பாவத்தை மன்னியும் என்று அழுதேன். அழுகிறப்பொழுதுதான் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவுடைய வல்லமையை தொட்டது, இயேசுனை சுகமாக்கினார், வந்து சாட்சி கொடுத்தார். என்றைக்கு ஒரு மனிதன் தன் மனசாட்சியை வஞ்சிக்கிறானோ அவர் அற்புதங்களை பெற முடியாது. அப்போ நீங்கள் மனசால் சூடுங்க உணர்த்தப்பட்டு நீங்கள் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக மாறி தேவன் கொடுக்க அந்த மேன்மையான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் விரும்புகிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்களை இயேசு உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இயேசுவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்று, அந்த ஆண்டவரத்தில் அற்புதங்களையும் சுகத்தையும் விடுதலை பெற்றுக்கொள்வது கஷ்டமான ஒரு காரியமே கிடையாது. நம்முடைய சரீரத்தை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அங்கே நடக்க வேண்டும், இங்கே நடக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. மிக சுலபமாக ஆண்டவர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது வேதம் நமக்கு அழகாய் சாட்சி கொடுக்கிறது. அப்போ இரண்டாவதாக இயேசுவிடத்திலிருந்து ஒரு விடுதலையை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் என்ன நம்மளை எதிர்பார்க்கிறார்? மார்க்கு 1:40 நான் வாசிக்க கேட்போம். மார்க்கு 1:40. அப்பொழுது
குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அப்ப ஆண்டவர் நல்ல வசனம் பாருங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு எந்த கதையை சற்பதை செய்ய வேண்டும், ஆண்டவர் சொன்னார் என்னிடத்தை கேட்க சொல். ஏன் சொல்ல சொல்லு, அவங்க என்ன அற்புதம் வேண்டும், என்ன சுகம் வேண்டும். நான் தானே நான் வந்திருக்கிறேன், என் ஜனத்தை நான் வந்திருக்கிறேன், நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தானே கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்ட கேட்க சொல்லு, இன்னைக்கு நான் என்ன சுகம் கொடுக்கணும், என்ன கதை இப்படி அற்புதம் செய்யணும், ஏன்ட கேட்க சொல், நான் அதை செய்வேன். யோசி பாருங்க, குஷ்டரோகியான மனிதன், சமுதாயத்தை புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், இயேசுடைய நாட்களிலே அவர்கள் பட்டணத்துக்குள்ளே வரக்கூடாது, குகைக்குள்ளே ஒளிந்திருப்பார்கள், பரிதாபமான ஒரு நிலைமை. வேதமாத்து பாருங்க, இப்ப இயேசு வருகிறார், நறிந்து கொண்டவன் இயேசுவுக்கு முன்பாக ஓடுகிறான். குடும்பத்தில் போக முடியாது, மனைவிட்டு போக முடியாது, பிள்ளைகிட்ட போய் நிற்க முடியாது, சமுதாயத்தில் போய் நிற்க முடியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுக்கு முன்பாக ஓடி வருகிறான். இயேசுக்கு முன்பாக வந்து நல்ல வசு பாருங்க, இயேசுக்கு முன்பாக வந்து முழங்கால் பிடிட்டு சும்மா இருக்கல, அப்படி வாய மூடி முழங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல, அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும், நான் படுகிற வேதனையை பாரு. ஆண்டவர் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, சிறுமைப்பட்டு நான் வந்திருக்கிறேன். ஒரு பக்கம் சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது, என் குடும்பத்தார் என்னை புறக்கணித்து விட்டார்கள், என் பிள்ளைகள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அந்த வேதனோடு வந்திருக்கிறேன். ஒரு பக்கம் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, மறுபக்கம் இந்த புழுக்கள் என் சரீரத்தை அரித்து அரித்து என் சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. என் வேதனை யாருக்கும் தெரியவில்லை. நான் படுகிற கண்ணீர், ஐயோ நான் படுகிற வேதனையை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் உமக்கு முன்பாக வருகிறேன், ஆண்டவர் உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். வேத மலகாய் சொல்லுகிறது, இயேசுவை பார்த்தவன் கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாரே ஆகும். உங்க பிரச்சனை என்ன, உங்களுடைய வேதனை என்ன, நீங்க மனுஷனத்தை போய் சொல்வதில் ஒரு பிரச்சனையுமே ஒரு பலனுமே கிடையாது. நீங்க வேதனை நல்லா வாசி பாருங்க, ஆதியாகமம் 30:1-2 வாசித்து பாருங்கள். ராகேலுக்கு குழந்தை இல்லை, யாக்கோபுடன் சொல்லுகிறார், புருஷனோட சண்டை போடுறா, எனக்கு குழந்தை தாரும், எனக்கு குழந்தை வேண்டும், புருஷனை போய் சண்டை போடுறா. யாக்கோப் அழகாக சொன்னான், நான் என்ன தேவனா, என்னிடத்தை சொல்ல என்ன பிரயோஜனம், நான் மனிதன், நான் புருஷனாக இருக்கலாம், நான் உனக்கு குழந்தை கொடுக்க முடியாது, தேவன் நினைத்தால் உனக்கு குழந்தை கொடுக்க முடியும், என்னிடத்தை சண்டை போடுறதுக்கு பிரயோஜனம் என்ன, என்ற நீ கோபப்பட்டு என்ன பிரயோஜனம், நான் தேவனா, ஏத்த வாசு பாருங்க, அழகாக நான் என்ன தேவனா, என்ற ஏன் கேட்கிற, போ கர்த்தரிடத்தை போய் கேள், உன் ஆசை என்ன, உன் விருப்பம் என்ன, நீ அவரிடத்தை கேட்டால் உன் விருப்பத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். அதே ஆதியாகமம் 30:22 வாசித்து பாருங்கள், ராகேல் கர்த்தரிடத்தை போனாள், கர்த்தர் ஆண்டவரே என் கணவருக்கு என் வேதனை தெரியவில்லை, யாருக்கு என் வேதனை புரியவில்லை, ஆண்டவர் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை தாரும். ராகேலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவள் வேண்டிக் கொண்டு அற்புதத்தை செய்தார். அவ வேதமே சாட்சி கொடுக்கிறது. நாம ஆண்டவரத்தில் போய் நிற்கிற நிறைய பேர் பார்த்தீங்களான்னா, ஜெபத்தில் போய் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் போய் ஜெபம் பண்ணுகிற பொழுதையும் ஆண்டவர்கிட்ட போய் அழுது கொண்டே இருப்பது, எனக்கு ஏன் அந்த கஷ்டம், என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான், என் குடும்பத்தில் ஏன் இந்த கஷ்டம், எனக்கே இந்த வியாதி, இதுதான் நம்மளுடைய ஜெபம். நீங்கள் அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிறனால தான் தேவன் அற்புதம் செய்ய முடிவது இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் போனால், ஆண்டவரே நான் உடைய மகன், என் நான் படுகிற அந்த வியாதி நீ வேதனை அறிந்திருக்கிறேன், எனக்கு சுகம் வேண்டும், என்னை தொட்டு சுகமாக்கும். நீங்கள் கேட்டால் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், நாம தான் கேட்க வேண்டும். யோசித்து பாருங்க, லூக்கா 18 ஒரு குருடன் வந்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் சொன்னார், என் அருகிலே கொண்டு வர சொல். ஆண்டவர் கேட்டார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்ன இறக்கம் வேணும், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், கே சும்மா இறங்குன்னு சொன்னால் எதிர நான் இறக்கம் பாராட்ட வேண்டும், உனக்கு என்ன அற்புதம் வேண்டும், உனக்கு என்ன சுகம் வேண்டும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், அவன் குறிப்பா நான் பார்வை அடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு நான் பார்வையை கொடுக்கிறேன்.
ஆண்டவர் சமூகத்தில் போய் சும்மா முழங்காலில் நின்று கொண்டு எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை சொல்லிக் கொண்டு அற்புதம் பெற முடியாது. எப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பொழுது, ஆண்டவரே இந்த துக்கம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த வேதனை எனக்கு இருக்கிறது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது, இந்த வியாதி என்னை வேதனை படுத்துகிறது, ஆனால் உமக்கு முன்பாக நான் வருகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னேரே, இல்லை என் துக்கத்தை மாற்றும், என் பிள்ளையின் நிமித்தமாய் துக்கம், ஆண்டவர் என் பிஆர் நிமித்தமாய் துக்கமாய் இருக்கிறது, என் வேலையில் துக்கம் இருக்கிறது, இந்த வியாதி என்னை துக்கப்படுத்துகிறது, இன்னைக்கு இந்த வியாதி மாறட்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். உங்க காரியத்தை இயேசுவிடத்தை சொல்லி ஜெபம் பண்ணினால் நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். நீ மௌனமாக இருந்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். இயேசு அழகாக சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உன் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால், உங்கள் வியாதி மாறந்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ல கேட்க சொல், ஏண்ட வாயை திறந்து கேட்க சொல். நல்ல யோசனை, ஊழியக்காரன்ட்ட போய் கேட்பதில் பிரயோஜனமே இல்லை. எங்கிட்ட வந்து சொல்லி கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம், எங்கிட்ட சொல்வதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் அற்புதம் செய்ய முடியாது. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் இயேசு, உங்கள் வேதனை அறிந்திருக்கிறவர் இயேசு, அவர்கிட்ட போங்க. ஆண்டவர் நான் உங்க மகள் தான், நீ தான் இந்த கூட்டத்துக்கு அழைச்சி வந்திருக்கிறீர், நீ இங்கே இருக்கிறீர் ஆண்டவரே, இப்படி நான் விரும்புகிறபடி என்னை தொடும், இந்த வியாதி என்னை விட்டு மாறட்டும், இந்த போராட்டம் என்னை விட்டு மாறட்டும், ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம வாயை திறக்கணும். நம்ம அவளுக்கு, நம்ம அவருடைய பிள்ளைகள், நீ அவருடைய பிள்ளைன நிச்சயம் உனக்குள்ள இருக்குமானால் நீங்கள் என்ன கேட்டால் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உரிமை இருக்கிறது. நம்மளை தகப்பன சண்டை போட்டு வாங்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. யோசித்து பாருங்க, யாக்கோப்பு இரவு முழுவதும் போராடுறார், ஆண்டவர் என்னை விட்டுவிடு யாக்கோப்பு, நேரமாயிருச்சு, நோ யூ ஆர் மை ஃபாதர், என்னை ஆசீர்வதித்தால் மூலமா விடப்போவதே இல்லை. சண்டை போடுறார் யாக்கோப்பு, ஏன் உரிமை இருக்கிறது, எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு உன்னை நான் பலகி பெருக பண்ண சொன்னேன்லவா, அப்ப என்ன நீ ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற வரையும் உம்மை நான் விடப்போவது இல்லை. தேவனோடு போராடுகிறார். யோசிப்பார், என்ன உரிமை இருக்கிறது, நமக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் மகளின் உரிமை இருக்குமானால் நீங்கள் அவரோடு கூட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க அப்பாட்டை சண்டை போடுங்க, பிள்ளையார் யோசிப்பாருங்க, உங்க அப்பாட்ட போய் எவ்வளவு சண்டை போடுறீங்க, இந்த ட்ரெஸ் தான் வேணும், இதுதான் எனக்கு வேண்டும், இந்த வாட்ச் தான் வேணும், எவ்வளவு உரிமையாக கேட்கிறீர்கள். உங்க தகப்பனை காட்டிலும் ஒரு மேலான அன்புள்ள ஒரு தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவரால் தான் நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் ஆண்டவர், நான் உங்க மகப்பா, உங்க மகன், எனக்கு இந்த அற்புதம் வேணும், இன்னைக்கு இந்த சுகம் எனக்கு வேணும்ப்பா, நான் உங்களை விடமாட்டேன், எவ்வளோ காலம் இப்போ நான் கஷ்டப்படணும், நான் படுகிற வேதனை உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த வியாதி நிமித்தமாக இந்த பிரச்சனை நிமித்தம் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், நாம் விடமாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் கேட்டால் இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். கருங்கல் இந்த இடத்துல இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், லட்சக்கணக்கான மக்கள் அந்த வந்திருந்தாங்க, பெரிய கரவும் கூட்டம் அந்த கிரவுண்டில், ரெண்டு மைதானம் நிரம்பும்படியாக கத்த ஜனங்களை கொண்டு வந்திருந்தார் பாருங்க. அதனால் அந்த தேவனுடைய வார்த்தையை பந்து கொண்டு இருந்தேன், பந்து கொண்டு இருக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவர் திடீர்னு ஒரு காற்றை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்திருக்கிறாள், கூனியைப் போல வந்திருக்கிறாள், கண்ணீர் விட்டு அழுகிறாள், கண்ணி ஆண்டவரே என்னால் நிமிர முடியவில்லை, ஒரு கூனியை போல பல வருஷ காலமாக இந்த கூன் நிமித்தமான வேதனை படுகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், கூனியை தொட்டு சுகமாக்கின தேவனே, நான் உம்முடைய மகள் தான், எனக்கு ஒரு சுகம் வேண்டும். ஒரு சகோதரி அழுகிறாள், அவள் ஜெபத்தை நான் கேட்டு என்ன நோக்கி கேட்கிறாள், அவள் கேட்டது நான் பதில் கொள்ள சுகமாக்குகிறேன். நான் ஆண்டவர் தெளிவாக பேசினான் அந்த சகோதரி பாருங்க, சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சி வந்து சாட்சி கொடுத்தாங்க, வந்து டிவியில் வந்து சாட்சி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, எத்தனையோ வருஷ காலம் இந்த ஸ்பைனல் பாதிக்கப்பட்டு குனிஞ்சே போவாங்களாம், குனிஞ்சு தான் போக முடியுமா. அவர் சொல்கிறார், எங்கள் ஊர்லேயே நான் கடைக்கு போனேன்னா கூனி வருகிறாள், கூனி வர எல்லாரும் கேலி செய்வாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளமே உடஞ்சி போச்சு, பிரதர் என் புருஷன் கூட என் வேதனை புரியலை, பிரதர் என் கணவரும் புரிந்து கொள்ளலை, பருவாருவார், நீ போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாம்பார், வீட்டில் உட்காந்துட்டு நீ போய் கடைக்கு போம்பார், பாரு நான் ரோட்டில் குனிஞ்சு போவேன், அவருக்கு அது வேடிக்கை, என் பிள்ளைகளுக்கு வேடிக்கை, நான் கூனியாக இருப்பேன், என் பிள்ளைகள் எல்லோரும் வேடிக்கை பார்த்தாங்க, ரோட்டில் போகிறவங்கள்லாம் என்னை கூனி கூனி என்று சொல்லுவார்கள், அழுதாங்க, யாருக்குமே என் வேதனை புரியலை பிரதர்,
கணவருக்கு புரியல, பிள்ளைகளுக்கு புரியல, எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறாங்க. ஊர்க்காரர்கள் தான் பரியாசம் பண்ணினார், குடும்பத்தார் கூட கேலி செய்தார்கள். என் உள்ளமே உடஞ்சி போச்சு, உள்ளமே உடஞ்சி. அந்த நாள் தான் இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். கொஞ்சம் அழுது, ஆண்டவரே என் புருஷன் என் வேதனை புரிந்து கொள்ளலை, என் பிள்ளை என் வேதனை புரிந்து கொள்ளலை, நான் நேசிக்க உறவினர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலை, எல்லாரும் எனக்கு கூனி கூனி என்று கேலி செய்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டும், நான் உம்முடைய மகள் தானே, என்னை தொட்டு சுகமாக்கும். நான் அழுது ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது நான் ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசினார், சகோதரி நீ கூனியாய் வந்திருக்கிறாய், உன் முதுகு பாதிக்கப்பட்டு உன் நிமிர முடியாதபடி கூனியை போல வந்திருக்கிறாய், நீ இயேசுவை நோக்கி கண்ணீர் வடிக்கிறாய், எல்லவா உன் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், இயேசுவின் நாமத்தினாலே உன் பாதிக்கப்பட்ட முதுகு தண்டு சுகமாகிறது, நிமிர்ந்து நில் என்று சொன்னீங்க. அவன் சொன்ன, யார் என்ன செய்ய தெரியாது, யாரோ என் முதுகை தொட்டார்கள், அந்த நேர்மை அற்புதமான சுகத்தை கொடுத்தா இன்னைக்கு நான் நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். டிவியில சாட்சி கொடுத்த கதைகள்ல டிவியில வந்து சாட்சி கொடுத்தார்கள், உன் கணவர் உன் வேதனை புரிந்து கொள்ள முடியாது, உன் மனைவி உன் வேதனை புரிந்து கொள்ள முடியாது, உங்கள் பிள்ளை உங்கள் வேதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யார் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் உங்கள் வேதனை புரிந்து கொள்ள நல்ல தகப்பன் இயேசு உங்களுக்கு உண்டு. அவரை நோக்கி நீங்கள் கோப்படுகிற பொழுது நீங்கள் வேண்டிக்கொள்ள அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அந்த வேதம் தெளிவாய் சொல்லும், முதலாவதாக நீங்கள் தகுதியுடைய பாத்திரமாய் மாறிவிடுங்கள், இரண்டாவதாக அவருக்கு முன்பாக வந்து அவரிடத்துல கேளுங்க, நீங்கள் கேட்டால் இயேசு உங்களை அற்புதத்தை செய்வார். கடைசியாக ஒரு காத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான இன்னொரு காரியம் என்ன, மத்தேயு 9:28-29 நான் வாசிக்க கேட்போம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களை ஆக கடவது என்றார். வாசிங்க, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. யோசி பாருங்க, ஆண்டவர் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது நாம் தகுதி உடையவர்களாக மாற வேண்டும், இரண்டாவதாக நாம் அவரிடத்தை போய் அவருடைய தகப்பன் நம்முடைய தகப்பன் உரிமையோடு நாம் கேட்க வேண்டும், மூன்றாவது கேட்ட பின்பு என் தகப்பனை ஆசீர்வதிக்கிறவே விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நீ வேத வாசி பாருங்க, ரெண்டு குருடர்கள் வந்தார்கள், ஆண்டவரே இறங்கும் என்று சொன்னார்கள். இயேசு பதில் சொல்லல, வீட்டுக்குள்ள வந்தவன கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். கேட்டவுடனே இயேசு அழகாக கேட்டார், நான் உன சுகமாக்குவேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், ஆனால் ஒரு கேள்வி, இதை செய்வதற்கு இந்த அற்புதத்தை செய்வதற்கு நீ கேட்ட அற்புதத்தை சுகத்தை கொடுப்பதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதங்களை செய்யவே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேதம் முழுவதை வாசி, இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய நன்மை தேவனுடைய வல்லமையை காண்பாய். வேதம் தெளிவாய் சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் மீது விசுவாசம் வைக்கிறீர்கள். ஆண்டவர் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது, அற்புதம் செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்ய முடியும். அப்போ உங்க விசுவாசம் இயேசு மீது இருக்கிற பொழுது ஆண்டவர் கேட்டார், எனக்கு செய்ய வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாயா? இதே மார்க் 9 யோசித்து பாருங்க, இயேசு வந்த ஒரு தகப்பன் வந்தான், ஆண்டவர் என் மகன் பிசாசு வேதனைப்படுகிறான், உம்மால் செய்ய கூடுமானால், ஏதாவது உமக்கு செய்ய கூடுமானால் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் கேட்டான், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் என்னாலே முடியும். நீங்க நாசரேத்துல யோசிச்சு பாருங்க, அவருடைய அவிசுவாச நிமித்தமாக இயேசுவால் வேறு அற்புதம் செய்ய கூடாமல், பைபிள் யோசிச்சு பாருங்க, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆனா அவராலே முடியவில்லை, செய்ய கூடாமல் என்று பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது. நாசரேத் ஊரில் வேறு அற்புதத்தை அவரால் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? அந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நீ வேத முழு வாசி பாருங்க, அநேக இடத்துல இயேசு சுகமாக்கின பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? உன் விசுவாசம்,
உன் விசுவாசம் அக்கார்டிங் டு யுவர் ஃபைட். உன் விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கிற்று. உன் விசுவாசம் தான் இந்த அற்புதத்தை கொண்டவன் நான் அல்ல, உன் விசுவாசம். உன் விசுவாசம் ஜெபித்தா எல்லவா நான் ஜெபிப்பேன், இயேசுக்கு அற்புதம் செய்வா என்று சொல்லி நீ விசுவாசித்தா எல்லவா, அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு உன் வாக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. ஏத்து வாசி பாருங்க. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? சீசன் ஆண்டவர் திரளான மக்கள் இருக்கு, யார் தொட்டாங்க? எத்தனை பேர் தொடலாம், எத்தனை பேர் தொட்டு பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், ஒரு சகோ யாரோ ஒரு என்னை தொட்டார்கள், என்னிடத்து இந்த வல்லமை புறப்பட்டது. அப்ப அந்த சகோதரி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், மகளே உன் விசுவாசம், உன் விசுவாசம் அப்படி அர்த்தம் என்ன, நான் இயேசுவை தொடுவேன், நான் தொடுவேன், நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்ட பொழுது, நல்லா அந்த கொள்ளுங்க, விசுவாசத்தோடு தொட்ட பொழுதுதான் அந்த விசுவாசம் தான் இயேசுக்குள்ள மறைந்திருந்த வல்லமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. மற்றவர்கள் தொட்டார்கள், ஏன் வல்லமை வெளிப்படவில்லை? இயேசுடைய வஸ்திரத்தை அநேகர் தொட்டார்கள், எல்லாம் தொட்டு பார்த்தாங்க, அவங்க தொடுகிற பொழுது ஏன் அந்த வல்லமை வெளிப்படவில்லை? ஆனால் இந்த சகோதரி தொட்டப்படுது அந்த வல்லமை வெளிப்பட காரணம் என்ன? அதைத்தான் இயேசு அழகாக சொல்லுகிறார், மகளே மற்றவங்கலாம் தொட்டாங்க, ஆனால் நீ விசுவாசத்தோடு தொட்டாய் அல்லவா, அந்த விசுவாசம் தான் எனக்குள்ளே மறைந்திருந்த வல்லமையை வெளியே கொண்டு வந்தது. அப்ப இயேசு உங்க வாக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால், அவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால், உங்களை சுகமாக்க வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்கள் விசுவாசம். உங்க விசுவாசம் இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில் இயேசுனை தொடுவார் ஐயா, இயேசு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிற சுகத்தை எனக்கு நீர் கொடுப்பேன், ஆனால் இன்றைக்கு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுப்பேன், இன்றைக்கு என் வியாதி மாறும், என் கண்களிலே தெளிந்த பார்வை வரும், என் செவிட்டு காது திறக்கப்படும், இன்றைக்கு செயல்படாத என் கால் செயல்படும், ஆண்டவை செயல்பட என் கை செயல்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் என்ன சுகத்தை கேட்கிறீர்களோ, என்ன அற்புதத்தை கேட்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்தவர் ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படி இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். செபிக்கும்படிக்கு யாவரும் எழுந்து நிற்கலாம். இது செப நேரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்களுக்காக நான் தேவ சமத்தில் கண்ணீரோடு நான் செபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் பெரிய எதிர்பார்ப்போடு வருவாங்களே, உடைந்த உள்ளத்தோடு வருவாங்களே, பலவிதமான பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை தேடி வருகிறாங்க. நீர் என்ன செய்ய போகிறே, நீர் எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறே என்னும் உடைய சமூகத்தில் காத்து ஜபிக்கிற பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் பிரத்யட்சமாக என் ஜனத்தின் நடுவில் இறங்கி வருவேன், எல்லாருக்கும் நான் தயவு பாராட்டுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் தயவு பாராட்டுவேன், ஒருவரை கூட இன்றைக்கி நான் விடப்போவதே இல்லை, ஒருவரை கூட நான் விடப்போவதே இல்லை. இன்றைக்கு யார் யார் என்னென்ன அற்புதங்களை கேட்கிறார்களோ, என்னென்ன சுகத்தை கேட்கிறார்களோ, எந்த காரியத்தில் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் விரும்புகிறார்களோ, அவர்கள் கேட்கிற அற்புதங்கள், அவள் கேட்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன், நானே என் ஜனத்தின் நடுவிலே பிரத்யட்சமாக இறங்கி வருவேன். ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், அவர்கள் நினைத்து இந்த இடத்திற்குள்ளே வரவே இல்லை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, என் பிள்ளைகளுடைய வியாதி படிக்களை மாற்றும்படியாக நான் இன்றைக்கு என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் அழைத்து வந்து என் பிள்ளைகள் நடுவில் நான் பிரத்யட்சமாக இறங்கி வந்து என் பிள்ளைகள் விரும்புகிற ஒவ்வொரு அற்புதங்கள் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் செய்து என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை. நான் தேவ ஊழியக்காரனான சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற அற்புதங்கள், நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு சொன்னார், தகுதி உடைய பாத்திரமாய் மாற சொல்லு, தகுதி உடைய பாத்திரமாய் மாற சொல்லு. நீ பக்திமானாய் இருக்கலாம், ஆலயத்திற்கு நீ காணிக்கை கொடுக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் மகன், என் மகள், அந்த உறவை நான் கொடுக்க விரும்புகிறேன், அந்த உறவை நான் கொடுக்க விரும்புகிறேன். என் பிள்ளை வந்த வண்ணமாய் போகக்கூடாது. இன்றைக்கு வந்தவர்கள் என் மகனாக மகளாக நான் ஆசீர்வதித்து முதலாவது நான் அனுப்ப விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மேலான அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஐயா,
இந்த மேலான ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அவருடைய மகன், அவருடைய மகள் இந்த உறவு இன்றைக்கு எனக்கு வேண்டும். இன்றைக்கு எனக்கு இந்த உறவு வேண்டும் ஐயா. நான் இதுவரையும் அந்த உறவுக்குள்ளே வரவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆலயத்திற்கு போகிறேன், கர்த்தருக்காய் காணிக்க கொடுக்கிறேன். ஆனால் அவருடைய தகப்பன் அந்த உறவுக்குள் நான் இதுவரை நான் வந்ததே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஏசு என்னோடு பேசினார், இந்த நாளிலிருந்து நான் அவருடைய மகனாக மாற விரும்புகிறேன், நான் அவருடைய மகளாக மாற விரும்புகிறேன். கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினா என்று சொல்லுகிறவர்கள், இன்றைக்கு அந்த உறவுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த மேன்மையான ரட்சிப்பின் மகிழ்ச்சி எனக்கு இன்றைக்கு இயேசு கொடுக்க வேண்டும், அவருடைய மகன் மகன் உறவை இன்றைக்கு இயேசு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தயவு செய்து உடைய வலதுகரத்தை விதன் கைகளை உயர்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் இப்போ வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, இப்படி வல்லமை இறங்கி வருவதற்காய் சொத்திரம் ஆசீர்வாதத்தின் கரம் அவள் இப்பொழுதே தொடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன் தகப்பனே. நீர் எங்கள் நடுவில் பிரசன்னராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமான சுகத்தை கொடுத்த அன்பிற்காக நாமே துதிக்கிறேன். இப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. தகப்பனே, கற்பத்தின் கனிக்காய் செபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன்னப்பா. தகப்பனே, திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல திருமண வாழ்க்கையை நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் எங்கள் நடுவிலே வந்தீர் சுவாமி. நீர் உங்களை பிள்ளையோட பேசினே, நீர் உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதித்தே. ஆண்டவரே, நான் அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரன், கடமையை நான் செய்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம்.